உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் தரக்கோரி ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தமிழக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி பி ஆர் பாண்டியன் தலைமையில் பரப்புரை பயணம் நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்த பயணம் இன்று சென்னை ஆளுநர் மாளிகையில் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பி ஆர் பாண்டியன், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார். சந்தித்திருக்கிறது. தினந்தோறும் தற்கொலைகள் நடந்தவாறு, அதிர்ச்சி மரணங்கள் நடந்தவாறு இருக்கிறது. விவசாயிகள் பேராபத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் துரோகம் அளித்து விட்டது. மோடி அரசாங்கம் தமிழகத்தை பஞ்சப்பிரதேசமாக மாற்றிவிட்டது. தமிழக விவசாயிகள் மோடி அரசாங்கத்தினுடைய வக்ர நடவடிக்கையை கண்டித்து, கர்நாடக ஆதரவு நடவடிக்கையை கண்டித்து, இனி வாழ வழியில்லையோ என்கிற அச்சத்துக்கு தள்ளப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதனை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவசர சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டி